Hi friends, welcome to Max Cooking Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நண்டு சூப். நண்டு சூப் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோல்டு காஃபி ஷூஸ் இருக்கவங்களும் இந்த மாதிரி நண்டு சூப் வச்சு சாப்பிட்டா கோல்டு சீக்கிரமே சரியாயிடும். ரொம்பவே டேஸ்டியான இந்த நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த நண்டு சூப்புக்கு நான் இன்னைக்கு இந்த நண்டில் வர சின்ன சின்ன காலங்களும் ஒரே ஒரு பீஸ் நண்டு மொட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டாலே நம்மளோட நண்டு சூப் ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப ஃப்ளேவர்டாக, அரோமேட்டிக்காக இருக்கும். ஒரு குக்கர் எடுத்து குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுத அதோடு சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் பெப்பர் தான் நிறைய போட போகிறேன், அதனால் 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டுகளை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி நண்டை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் பஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ தான் நண்டில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா வெளியே வரும். இது மாதிரி நண்டுங்களை கொஞ்சம் இடித்த மாதிரி நம்மளோட கரண்டி வச்சு நம்ம பண்ணிக்கலாம், அப்போ தான் நண்டுலேருந்து நல்லா ஃப்ளேவர் வெளியே வரும். இது மாதிரி நண்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சூப் பவுடர் போட்டுக்கலாம். சூப் பவுடரோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணி 3-4 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுலேயே கொஞ்சமாக நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லி விழுதுகளை இதோட சேர்த்துக்கலாம். இது மாதிரியான ஃப்ளேவர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முதலே ஆட் பண்ணும்போது நல்லா எல்லாம் சேர்ந்து குக் ஆகி வரும், நல்லா வாசனையாக இருக்கும். அப்போது இதை க்ளோஸ் பண்ணி 3 விசில் அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. ப்ரெஷர் அடங்கின உடனே நாம் இந்த குக்கர் ஓப்பன் பண்ணலாம். சூப்பர், ரொம்பவே நண்டு சூப் ரொம்ப அரோமேட்டிக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா உங்களோட காரத்தோட டாலரன்ஸ் தகுந்த மாதிரி பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய நண்டு சூப் ரொம்பவே சுவையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் பாயில் ஆகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த நண்டு சூப்பை ஒரு மீலுக்கு முன்னாடி அப்பிடைசராகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப். ரொம்பவே டேஸ்டியாக வாசனையான இந்த நண்டு சூப் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நண்டு சூப் கோல்டு காஃப் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டியான நண்டு சூப், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சின்ன பசங்களுக்கும் இந்த நண்டு சூப்பை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரசமுக்கு பதில் இந்த நண்டு சூப் போட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த நண்டு சூப் ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.